ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பாண்டிச்சேரி பேட் லவர்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டான அன்பாக்சிங் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஆல்ரெடி பேர்ட் அன்பாக்ஸிங் பார்த்துருப்போம் இன்னைக்கு வந்து நம்ம ஃபிஷ் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம் நான் தமிழ்லேயே கொடுத்துருப்பேன் பீட்டாவோட அன்பாக்சிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அன்பாக்சிங் மட்டும் இல்லாமல் பீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அப்புறம் அதுக்காக நான் சில டேங்க்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்போஸ் பீட்டா வாங்கி வளர்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன டாப்பிக்கில் போகலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு புதுசு இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன இதெல்லாம் சொல்ல போகிற ஐயோ கரெக்டாக சரி சமாளிப்போம் அதுவும் தான் ஆனால் இது வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிற டைம் என்ன எந்த டைம் போச்சா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நான் ஒரு தேங்க்ஸு உள்ள கடவுப்பட்டிருக்கேன் என தான் நம்ம ஃபிஷ் கீப்பிங்கில் ஒரு சின்ன நாலேஜ் இருந்தாலும் ஒரு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் தேவை இல்லையா அதனால என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் ஃபுல் கைட் பண்ணார் இந்த பீட்டாவும் சரி நான் வச்சுருக்க ஃபிஷ்ஷஸுமே சரி அவருடைய நேம் வந்து பிரசாந்த் பிரசாந்த் ப்ரோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் எப்போ கேட்டாலுமே ஃபிஷ் ரிலேட்டடாக எந்த குறி கேட்டாலுமே அவர் சொல்லுவார் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த தேங்க்ஸ் தான் நான் சொல்லணும்னு கடமைப்பட்டிருந்தேன் ஸோ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்காகவே போவோம் சரிங்களா இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு இதுமாரி கப்பி ஃபிஷ் வந்து உங்களோட வீடியோ பார்த்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதேமாரி நம்ம சேனலோட ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா முக்காசி பேர் பேர்ட்ஸ் தான் இருப்பீங்க சில பேர் ஃபிஷ்ஷும் வச்சுருப்பீங்க அதனால் நம்ம பேசிக்காகவே போவோம் ஃபஸ்ட் பீட்டா பீட்டானா ஃபைட்டர் ஃபிஷ்ஷை தான் நம்ம பீட்டானு சொல்கிறோம் செகண்ட் வந்து வாட்டர் பேரமீட்டர்ஸ் இப்போ நம்ம புதுசாக அந்த ஃபிஷ் வாங்கினோன்னா நம்ம அப்படியே அந்த தண்ணியில் விட்டுடலாமா கண்டிப்பாக கூடாது அதுக்குன்னு சில வாட்டர் பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பிஹெச் பிஹெச் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டு செவன் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கணும் அடுத்து வந்து ஹார்ட்னஸ் ஹார்ட்னஸ் ஆஃப் த வாட்டர்னா அமௌண்ட் ஆஃப் மினரல்ஸ் பிரசன்ட் இன் தட் வாட்டர் அவ்வளோதான் ஹார்ட்னஸ்ஸு அந்த ஹார்ட்னஸ் வந்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி சிக்ஸ் பிபிஎம்மில் இருக்கணும் பிபிஎம்னால் பார்ட்ஸ் ஃபோர் மில்லியன் அடுத்ததாக டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் வந்து டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி செவன் டிகிரி செல்சியஸில் இருக்கணும் இது எல்லாமே பீட்டாக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஸ்டாப் ஸ்டாப் நாங்களே பீட்டை வந்து ஹாபிக்காக தான் வளர்க்குறோம் எங்ககிட்ட போய் இவ்வளோ பேராமீட்டர் சொல்கிற இதை மெஷப் பண்ணதுக்கு எப்படியும் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் நாங்கள் எங்கே போய் வாங்குறது ஸோ எதனா ஒரு ஈஸியான மெத்தடாக இருந்தால் சொல்லேன் ஈஸியான மெத்தட் தானே சொல்லிட்டா போச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாட்டரோடைய ஹார்ட்னஸ் போகிறதுக்கு நீங்கள் புதுசாக ஃபிஷ் வாங்கிட்டு வருவீங்க இல்லையா அது ஒரு தண்ணியில் கண்டிப்பாக விடுவீங்க அந்த தண்ணியை வந்து ஒரு டப்லேயோ இல்லை பக்கெட்லேயோ த்ரீ டேஸ் ப்ரேயராகவே பிடிச்சி வச்சுடுங்க இப்படி பிடிச்சி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த வாட்டர் வந்து ஈஸியாக டீ ஆகிடும் அதேமாரி பிஹெச் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பாதாம் லீஃப் இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டாலே ஈஸியாக பிஹெச் லெவல் மெயின்டைன் ஆகிடும் ஸோ இப்படி நீங்கள் பண்ணதால் வாங்கி விட்ட உடனே அதாவது பீட்டா ஃபிஷ்ஷை வாங்கி விட்ட உடனே அது ஈஸியாக சாகாது அதேமாரி உங்களோட ஃபிஷ்ஷோட லைஃப் டைமும் அதிகமாகும் இப்போ வந்து நம்ம டேங்க்ஸ் வாங்கியிருக்கோன்னு சொன்னேன் அதை டேங்க்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பீட்டாவை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேங்க்கை தான் நான் பீட்டா விடறதுக்காக வாங்கினேன் இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் எல்லாமே இன்ச்சஸ் தான் ஆக்சுவலாக நீங்கள் பெரிய டேங்க் கூட வைக்கலாம் சப்போஸ் உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா பெரிய டேங்க் கூட வைக்கலாம் அதுலேயும் சர்வே ஆகும் ஆனால் கம்மியான ப்ளேஸில் சர்வே ஆகக்கூடிய ஃபிஷ்ஷு தான் பீட்டா அதனால் இந்த டேங்கே போதுமான சைஸ் தான் நார்மலாக பீட்டா வந்து ஒரு ஹார்டியான ஃபிஷ்ஷு ஹேர்பம்ப் அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல மேலே சர்ஃபேஸில் இருக்குது இல்லையா அந்த ஆக்சிஜனையும் எடுத்துகிட்டு அது சர்வே ஆகிடும் அப்புறம் அந்த டேங்கோட ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டி உங்கள் ப்ளேஸுக்கு ஏற்ற மாரி அந்த ப்ரைஸ் மாறலாம் தான் நான் அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் வந்து நான் இந்த டேங்க்கையும் வாங்கினேன் என்ன அந்த பெரிய டேங்க் தான் எதுவான்னு கேட்காதீங்க இது வந்து ப்ரீடிங்க்காக பீட்டாவை நம்ம ப்ரீட் பண்ணவும் போகிறோம் ப்ரீடிங் வீடியோ வேணுன்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரீடிங் வீடியோவும் போட்டுடலாம் இதோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன் இன்ட்டு டுவெல் இன்ட்டு டுவெல் அதாவது இன்ச்சஸ் தான் எல்லாமே நான் சொல்கிறேன் இது வந்து நான் ஹைட் வந்து நைன் இன்ச்சஸ் சொல்கிறேன் எதுக்கு நான் நைன் இன்ச்சஸ் அது வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் தான் இது வந்து நைன் இன்ச்சஸ் அந்த த்ரீ இன்ச்சஸ் வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா சப்போஸ் பீட்டா ப்ரீடிங் நம்ம விடுறோம் இல்லையா அது வந்து மேல் பீட்டை வந்து ஃபீமேல் பீட்டை வந்து நல்லா துரத்தும் சண்டை போடும் அதுமாரி நந்துகிட்டு இருக்கும் அந்த சண்டை போடுறப்ப அது வெளியே எகிரி குடிச்சிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணதுக்கு தான் நான் எவ்வளோ ஹைட்டான டேங்க் வந்து நான் வாங்கினேன் இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் முன்னாடியே மாரி உங்கள் பிளேஸ்க்கு வந்து ப்ரைஸ் வேரி ஆகலாம் அதனால் நான் ஆவரேஜ் ப்ரைஸை சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாபிக் தான் நீங்கள் எல்லாருமே அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நான் வந்து த்ரீ பேர்ஸ் ஆஃப் பீட்டா வாங்கியிருக்கேன் அதை வந்து இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் அப்படி கூடயே அந்த என்னென்ன ஃபுட்லாம் கொடுக்கலாம் அது எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டூ பேர்ஸ் ஆஃப் தம்போ ஏர் அதாவது எலிஃபெண்ட் ஏர்னு சொல்லுவாங்க அதை வாங்கியிருக்கேன் அதேமாரி ஒன் பேர் ஆஃப் நீமோ கேண்டி ப்ளக்காட் பீட்டா வாங்கியிருக்கேன் அது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒன்பே ஒன்றை பார்ப்போம் ப்ரைஸையும் நான் சொல்லிடுறேன் இது வந்து மேல் பீட்டாக பாருங்கள் கலர் வந்து அந்த லேவண்டர் அப்புறம் ப்ளூயிஷ் கலர் கூட சொல்லலாம் சூப்பராக இருக்குது இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கறனால கலர் அவ்வளோவும் தெரியல நான் இப்போதைக்கு நீங்கள் இதில் பாருங்கள் அதுக்கப்புறம் நான் கண்ணாடி டேங்கில் விட்டு காட்டுறேன் கலர் வந்து சூப்பராக இருக்கும் மேலோட ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி அடுத்து வந்து அதோடைய ஃபீமேலு இதோடய பிரைஸ் வந்து டூ ஹண்ட்ரடுக்கு நான் வாங்கினேன் எல்லாேருமே இப்போ ட்ராவலிங் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அதனால தான் கலர் ரொம்ப டல்லாக இருக்குது அடுத்ததாக இன்னொரு ஒரு இது நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் அப்படியே அந்த அவுட்டர் பார்டர்லாம் தெரியும் பாருங்களேன் சூப்பர்வான கலர் இது இதுவும் வந்து நான் டூ ஹண்ட்ரட்க்கு தான் வாங்கினேன் இது வந்து டார்க் ரெட் கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது அதனால் நான் இதை வாங்கிட்டேன் அடுத்தது வந்து மேல் இதோட மேல் வந்து அதே கலர் தான் இதுவும் செம ஆக்டிவாக இருந்தது அட்ராக்டிவாக இருந்தது இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஸோ மேல் வந்து எல்லாமே டூ ஃபிஃப்டி எல்லாமே டூ ஹண்ட்ரட் அடுத்ததாக தேர்ட் பேர் வந்து நீமு கேண்டி ப்ளக்காட் பீட்டா இது வந்து நான் ஃபுல் மூன் பீட்டா தான் எதிர்பார்த்தேன் ஆனால் இப்போதைக்கு ஃபுல் மூன் பீட்டா இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நான் ப்ளக்காட் பீட்டாவே வாங்கிட்டேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மேல் இதோட பேர் வந்து நான் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வாங்கினேன் இப்போ ஆல்ரெடி சொன்ன சொன்னமாரி டிராவலிங்ஸ் தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு கலர் வந்து எடுக்கலை நான் டேங்கில் விட்டு காட்டுறேன் அதில் பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது இந்த கலருன்ட்டு இதெல்லாம் செம ஆக்டிவாக இருந்தது ஃபிஷ்ஷு எல்லாமே நெக்ஸ்ட் இது வந்து ஃபீமேலு நான் வாங்கின மீன் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னால் எல்லாமே சைஸ் கம்மியாக தான் இருக்கும் நான் வாண்டடாக தான் அந்த சைஸ் கம்மியாக வாங்கினேன் ஏன்னா நம்ம வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் இல்லையா அதனால் ப்ரீடிங்காக இல்லை ஒரு மந்த்துக்கு அப்புறம் தான் ப்ரீடிங் போடலான்னு இருக்கேன் ஸோ சின்னதாகவே வாங்கிட்டேன் செமி அடல்ட்டாக வாங்கிட்டேன் பீட்டாஸை கிளாஸ் டேங்கில் விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி க்ளோரினேட்டட் வாட்டர் பிடிச்சி வச்சுருப்பீங்க இல்லையா அதில் வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து பீட்டாஸை போட்டு வச்சுடுங்க இது வந்து டெம்பரேச்சர் அக்ளமேஷனுக்காக அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் டேங்க்கில் விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கிளாஸ் டேங்கில் விட்டாச்சு கலர் கொஞ்சம் நீங்களே பாருங்கள் அதோடய கில்ஸை பாருங்களேன் முன்னாடியெலாம் கலர் சுத்தமாக தெரியல இப்போ ஒரு மாதிரி கலர் வந்துடுச்சு அதனால தான் நான் சொன்னேன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்ததினால அவ்வளவும் தெரியாது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கலர்லாம் நல்லா என்ஹான்ஸ்மெண்ட் தெரியும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபுட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுட் பெல்லட்ஸ் இருக்குது அதை நீங்கள் கொடுக்கலாம் ஆப்டிவம்னு ஒரு பிராண்ட் இருக்குது அது இல்லாமல் பீட்டக்குனே தனித்தனியாக பிராண்ட்ஸ்லாம் இருக்குது அதை நீங்கள் கொடுக்கலாம் அதேமாரி பெல்லெட்ஸோட சைஸ் வந்து பாயிண்ட் த்ரீ எம்எம் தான் இருக்கணும் அந்த சைஸ் வந்தால் தான் பீட்டாவால் கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட முடியும் இல்லைனா கொஞ்சம் கஷ்டப்படும் நீங்கள் லைஃப் ஃபீட் கூட கொடுக்கலாம் டெய்லியெல்லாம் கொடுக்கக்கூடாது டெய்லியும் கொடுத்தா வாட்டர் வந்து கண்டமினேட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வாட்டர் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற மாரி வரும் லைஃப் ஃபீடுன்னா கிரிண்டல் வாம்ஸ் இருக்குது டூபிப்ளெக்ஸ் வாம்ஸ் இருக்குது அப்புறம் பிளட் வார்ம்ஸ் இருக்குது இதெல்லாம் நீங்கள் வீக்லி டாய்ஸ் போட்டிங்கன்னா கலர் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் டேங்கில் விட்ட கலர் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்ட்டு சப்போஸ் உங்களோட பீட்டை வந்து செமி அடல்ட்டாக இருந்தால் டெய்லியும் டாய்ஸ் நீங்கள் ஃபீட் பண்ணலாம் நானும் அப்படி தான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா நான் செமி அடல்ட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் அதனால் நான் டெய்லி காலில் ஒரு வேலை அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு வேலை ஃபீட் பண்ணிவிடுவேன் சப்போஸ் நீங்கள் இதை விட பெரிய டேங்க் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதிகமாக ஃபீட் பண்ணலாம் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால அதுங்க சிம் பண்ணி ஸ்விம் பண்ணி டைஜஷன் வந்து சீக்கிரமாக நடந்துரும் ஸோ நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஃபீட் பண்ணலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீமோ கேண்டியோட கலரை இதை வந்து நான் விட்டதுக்கப்புறம் ஒன் வீக் அப்புறம் எடுத்தேன் அந்த கலரையும் இந்த கலரையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள் செம்ம வைப்ரண்ட்டாக இருக்க கலர்ஸ் எல்லாமே ஸோ இதை வந்து நான் இப்போ ப்ரீடிங்க்கு விட இல்லை கண்டிப்பாக ஒரு ஒன் மந்த் வந்து க்ரூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ப்ரீடிங் விடுவேன் பீட்டோட வாட்டர் சேஞ்ச் பற்றி பார்த்தீங்கன்னா டென் டேஸ் ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும் இப்படி சேஞ்ச் பண்ணாலே உங்களோட டேங்க் வந்து க்ளீனாக தான் இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் சூப்பர்டிங் ஹாப்பி ப்ரீடிங்